ஓகே எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க. இப்போ வந்து இதுக்கு எப்படி படிக்கிறது, படிக்கும்போது எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு உற்சாகத்தோடு படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டோ வந்து தேவை, நான் இதுக்காக தான் வந்து தயாராகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கால்குலேஷன் வந்து நான் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து ஃபைனல் இயர் மெரிட் லிஸ்ட் வந்த கட் ஆஃப் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2018 இதில் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்குங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து 44.9 அன்ரிசர்வ் கேட்டகரி. நம்ம எல்லாமே வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியாக தான் எடுக்க போகிறோம், ஏன்னா மேக்ஸிமம் மார்க் பார்த்தாவே வந்து அதுவே போதுமானது, அதுக்கப்புறம் மினிமம் மார்க் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து 44.9 அன்ரிசர்வ், இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் 44.2, சிஎஸ்எஃபில் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ்க்கு பார்த்திங்கன்னா 47.9. இதில் பார்த்திங்கன்னா உங்களில் வந்து நிறைய பேர் வந்து குழப்பம் வரும், அதாவது சார் நான் வந்து தெரியாமல் வந்து அன்ரிசர்வ் கொடுத்துட்டேன், ஓபிசி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா எங்கேயாவது ஒன்று சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அன்ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 47.9 இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா 48.9, ஏற்கனவே ஒரு மார்க் வந்து ஓபிசிக்கு அதிகமாக இருக்குது. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகும்போது ஓபிசி கேண்டிடேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க, இல்லை வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியும் ஓபிசியும் ஈக்குவலாக இருப்பாங்க. அதனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சில இதில் வந்து ஓபிசி அதிகமாகவும் இருக்கலாம், சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கலாம், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும் சேமாக இருக்கலாம். ரைட்டா, சிஆர்பியை பாருங்கள், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து 48.2, ஓபிசிக்கு வந்து 47.7, எஸ்எஸ்பிக்கு பார்த்திங்கன்னா 43.8 43.6 இது இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்படின்னா எஸ்எஸ்பிக்கு வந்து 43.6 43.5, ஐடிபிபி பார்த்திங்கன்னா 43.5 43.4. ஓகே, அசாம் ரைஃபிள் பார்த்திங்கன்னா 43.2, அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும் சேம் மார்க்கு. ரைட்டா, ஸோ இது வந்து எப்படின்னா 2018 மினிமம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா 49 மார்க் வச்சுக்கோ, 100க்கு 49 மார்க் எடுத்தாவே வந்து நீங்கள் என்ன அப்படின்னா வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. மேல் கேண்டிடேட்டு 2021 எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து 37.5, இது வந்து 36.9. ஓகே, இது வந்து சிஎஸ்எஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42.1 41.8. ஓகே, அடுத்தது வந்து எஸ்எஸ்பி பார்த்திங்கன்னா 35.4 36.2, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரியோ ஓபிசிக்கு அதிகமாக இருக்குது. இதில் ஐடிபிபி பார்த்திங்க அப்படின்னா வந்து 35.2 35.2, இது சேமாக இருக்குது. அசாம் ரைஃபிளில் பார்த்திங்கன்னா 44.8 44.7. ஓகே, ஸோ இது வந்து ஏறக்குறைய வந்து சேம் தான். ரைட்டா, இது முன்னாடியோடது இந்த இயர் அப்போ முடிஞ்ச இயர் வருது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற அதே சேம் பேட்டர்ன் தான் நடக்க போகுது. இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஓபிசி அல்லது அன்ரிசர்வ் கேட்டகரியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஓபிசி பார்க்கலாம். ஓபிசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 78.1. ஓகே, 78.1 தான், ஏன்னா சிஎஸ்எஃப் தான் எப்போதுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களில் அதிகமாக கொடுப்பீங்க. சிஎஸ்எஃப் வந்து 78.1 இருக்குது. சிஆர்பிஎஃப்க்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் அசாம் ரைஃபில் வந்து 43. ஓகே, ஸோ இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. சிஆர்பிஎஃப்க்கு வந்து அதுக்கு அடுத்தது 61.8. அப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 78 இங்கே ஓபிசி கேட்டகரியில். இங்கே அன்ரிசர்வ் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து சிஎஸ்எஃப்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 83.8, ஏறக்குறைய 84 மார்க். ஓகே, ஸோ இது வந்து இதுலேயே மினிமம் மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40.2 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், இதில் பார்த்திங்கன்னா 40.1 40.2. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம மினிமம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 58. ஓகே, இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கிட்ட இருக்குது. ஓகே, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபிக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 48 மினிமம் மார்க் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மார்க் அப்படி தான் இருந்திருக்கு. மேக்ஸிமம் மார்க் எப்படின்னா வந்து இதில் மேக்ஸிமே வந்து எவ்வளோனா 83.8 மார்க் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது வந்து மேல் கேண்டிடேட்லேயே வந்து இது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து இங்கே வந்து இருக்குது, இதுவும் ஓபிசி கேட்டகரி தானே. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து அடுத்தது வந்து இங்கே போவோம். இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 35.33
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 41 48, முன்னாடி வந்து 100 மார்க் 100 கொஸ்டின் இருந்த அந்த டைம்லாம் வந்து வெறும் 40 மார்க் எடுத்தாவே போதும் அப்படின்னு. மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு 31 30 இந்த மார்க் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. அடுத்து 2021 பார்த்தீங்கன்னா 35.6 33, இங்கே வந்து 35.3 35.6 37.9 ஓகே. ஸோ இதுலேயும் வந்து மேக்ஸிமம் அசாம் ரைஃபிளுக்கு வந்து 45 இருந்தது, ரைட்டா. இப்போ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எடுத்துட்டோம்னா 38 மார்க் எடுத்தாவே வந்து வேலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் இயர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 71 மார்க் எடுத்தாவே வந்து ஓபிசி அதாவது சிஎஸ்எஃப் வந்து கிடச்சிருக்கு, என்ன சாய்ஸோ அது வந்து கிடச்சிருக்கு, ரைட்டா. இதுலேயே வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 45 மார்க்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 45 மார்க்கு, இதுலேயும் இங்கே பாருங்கள் 43 கூட வந்து வேலை கிடச்சிருக்கு. இன்னும் இங்கே பிஎஸ்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 37, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 32 33 32 இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃபில் வந்து அன்டிசர்வ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 வந்து இருக்குது. ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டு, ரைட்டா. அப்போ இப்போ ஒரு கால்குலேஷன் இங்கே வந்து நம்ம போடுவோம். இங்கே வந்து இது வந்து போன வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷத்துக்கு பெரிய சேஞ்சஸ்லாம், ஆனால் மேஜர் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், மொத்தமாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தம் 160 மார்க். இது வந்து 1 ஹவர் வந்து எக்ஸாமினேஷன், ரைட்டா. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க், அரை மதிப்பெண் இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஓகே, இது ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போ வந்து இப்போ நடக்க போகிற இந்த உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்கிற முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த பேட்டர்ன் வந்து சேம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின் தான் இருக்கும்போது 2 மார்க்கு 160 மார்க் வந்து இதில் வந்து சேமு. ஆனால் இங்கே 2 சேஞ்சஸ் மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தேர்ந்துப்பாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் மதிப்பெண் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, கால் மதிப்பெண் தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, ரைட்டா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் இதில் இப்போ கொடுத்துருக்கல. ஸோ அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இந்த இயர் கட் ஆஃப் நம்ம வந்து மினிமம் எவ்வளோ வச்சு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் மார்க் வந்து 70 to 80. ஓகே, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100 to 110 இதுக்குள்ளே தான் இருக்கும். தமிழில் இருக்கே அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் வந்து நீங்கள் கவலை பண்ணுற அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 4 சப்ஜெக்ட், ஒன்று வந்து மேக்ஸு, அடுத்தது வந்து ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகே, ரைட்டா. ஸோ இதில் வந்து முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2 3 இது 3 வந்து இப்போ தமிழில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் தான் வந்து எக்ஸாமினேஷன், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இதில் இருக்குது, அதுவும் வந்து கால் மதிப்பெண். ஓகே, ஸோ இது ரெண்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால கட் ஆஃப் வந்து இந்த இயர் வந்து ரொம்ப எகராதுங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ அதனால் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க வந்து 70 to 80 மார்க், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 to 110 இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள்கிட்ட வந்து சஜஷன் வந்து 100 மார்க்கை வந்து டார்கெட் வச்சு மினிமம் வந்து, அதாவது நல்லா படிக்கிற பசங்க அதை பற்றி நான் இது பண்ணல, என்ன போல் வந்து ரொம்ப ஒரு போராடிட்டு இருக்க பசங்களுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து 100 மார்க் டார்கெட் வச்சு படிக்கணும். அப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ மேக்ஸு ரீசனிங் இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 35 மார்க் வந்து 35 கொஸ்டின் வந்து நீங்கள் சரி பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இழுத்து பிடிச்சி போட்டிங்கனாவே வந்து இதில் வந்து 7 to 10 வந்து நிச்சயம் வந்துடும். ஏன் அப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவேன் ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்கும், அதில் 5 கொஸ்டின் இருக்கும், 5 பண்ணும் அப்படின்னு, அதில் வந்து 2 to 3 கொஸ்டின் உங்களால் சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் போட்டிருக்க வீடியோ வச்சு நீங்களும் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 3 கொஸ்டின் வந்து வருது. அப்போ இது ரெண்டும் ஈஸி, ரெண்டும் வந்து ஒரே சேம் கேட்டகரி தான், அதனால் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தால் போதும். அப்போ 5 கொஸ்டின் வந்து 7 கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஷூரிட்டி, கண்டிப்பாக பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 to 15 வந்து நிச்சயம் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி தமிழில் இருக்கனால நீங்கள் நிறையா படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ ஈஸியாக பண்ண முடியும். பட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செட்டாக பேட்டர்ன் இருக்குது இந்த ஏரியாவிலேருந்து அவார்ட்ஸு. ஓகே, ஹூஸ் ஹூ, யார் யார் எந்த போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா 35 இதை நான் வந்து கொஞ்சம் 5 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதையும் வந்து நான் வந்து 10 வச்சுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அது அட்டன் பண்ணதில் அது சரி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் வந்து வந்துடுது. அப்போ என்னுடைய ஒரு கால்குலேஷன் படி சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 60 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 60 கொஸ்டினில் ட்ரை பண்ணி 50 கொஸ்டின் ஷூராக ஆகணும் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து மைனஸ் மார்க் போகும் இல்லையா. அப்போ 10 மார்க் இருக்குது,
அதாவது 10 क्वेश्चन இருக்கு 10 மார்க் क्वेश्चन வந்து ஒரு 5 क्वेश्चन தப்பா 5 क्वेश्चन சரியாயிச்சுனா உங்களுக்கு வந்து 10 மார்க் வந்துரும் இதுல வந்து பாத்தீனா just வந்து ஒரு 1.5 மார்க் தான் போகும் அப்படிங்கறது பாத்தீனா உங்களுக்கு வந்து 8.5 மார்க் வந்து இருக்கும் இதுல ஒரு 3 क्वेश्चन வந்து சரியாகி மீதி 7 क्वेश्चन தப்பாயிட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மார்க் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 அப்ப அப்பே பார்த்தாலும் 4.5 மார்க் வந்து உங்களுக்கு நிக்கும் சோ ஓவரால் பாக்கும்போது இந்த 100 எபோ தாண்டிரும் அதனால வந்து நீங்க ஒரு சிஸ்டமேடிக் ஒரு கால்குலேஷன் வச்சு பண்ணீங்க அப்படினா நிச்சயம் வந்து அவங்களால சக்சஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு ரிகார்டிங் வந்து நான் வந்து என்னோட சைடுல இருந்து 15 to 20 மார்க் வந்து கேரண்டி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் ஆல் தி பெஸ்ட்